Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா most requested னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கழுத்து சுத்தி ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் இருக்குக்கா, அதுக்கு என்ன செய்யலாம். சோ கழுத்து மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து கை முட்டி, கால் முட்டி, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேட்ச் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது பேர் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து உடம்புல எங்க வேணா வரலாம். அதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கு. சில பேருக்கு டெபிஷியன்சியால இருக்கலாம், சில பேருக்கு வந்து புவர் மெயின்டெனன்ஸ்னால இருக்கலாம், சில பேருக்கு சன்பர்ன்னால இருக்கலாம். சோ நிறைய ரீசன்ஸ் இருக்காது. பட் இன்னைக்கு நான் சொல்ல போற ஹோம் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி, எஸ்பெஷலி ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். சில பேருக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால கூட வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம். சில பேருக்கு பிரெக்னன்சி முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படியே வந்து செட்டில் ஆயிடலாம். சோ இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் தான் இதுல மெயின் இன்கிரீடியன்ட். கூட ஆட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்சென்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். சூப்பர் எஃபெக்டிவான ஹோம் இன்கிரீடியன்ட் இது. சோ இது என்ன இன்கிரீடியன்ட், இதை எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அது கண்டினியூ பண்ணி அதை எப்படி போடணும், எங்கெங்கெல்லாம் நீங்க போடணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபுல் வீடியோ கண்டிப்பா பாருங்க. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், அதை எப்படி அந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அரிசி மாவு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம மெயினா போட போற இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பவுடர், நட்மெக் சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். இந்த ஒரு இன்கிரீடியன்ட் தான் உங்களோட எந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எவ்வளவு மோசமான கருமை இருந்தாலுமே அதை வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணும். இதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரேஷஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா. இது எல்லாமே வந்து கண்டிப்பா இன்கிரீடியன்ஸ் வந்து வீட்டில் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். ஜாதிக்காய் மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வெளில வந்து வாங்கிக்கோங்க. பட் சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட் இது. எஸ்பெஷலி ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் வச்சிருக்கேன் கையில. இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். கை காலில் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட அளவு நீங்க கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும். ஜாதிக்காயோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் பவுடர் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே தாராளமா போறோம். அதே மாதிரி டைரக்டா அதை யூஸ் பண்ணாதீங்க ஸ்கின்ல. ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி அதை வந்து அதோட கான்சென்ட்ரேஷனா கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுக்காக தான் நான் தயிர் யூஸ் பண்ணிருக்கேன், அரிசி மாவு யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க இதே காம்பினேஷன்ல யூஸ் பண்ணலாம். சப்போஸ் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மிச்சம் ரெண்டு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ்க்கு நீங்க போட போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுதான் பேட்ச் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலயோ இல்ல இந்த ஒரு எண்ட்ல வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப மைல்டா தான் இருக்கும் அந்த எரிச்சல். கொஞ்சம் ரொம்ப எரிச்சல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் உடனே வாஷ் பண்ணிருங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. மேபி உங்க ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகலன்னு அர்த்தம். சோ இதுதான் பேட்ச் டெஸ்ட். நிறைய பேர் கேக்குறீங்க பேட்ச் டெஸ்ட்னா என்னன்னு. சோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் விட்டுருங்க. ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வருதா பாருங்க. தோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான் இன்கிரீடியன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் எல்லா ஸ்கின்னுக்குமே ஒத்துக்காது. அதுக்காக தான் சொல்றேன் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து நல்லா செட் ஆனதுனால நான் வந்து கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஃபேஸுக்கு போடும் போது இதோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். நான் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்குக்காக ப்ரிப்பேர் பண்ணது இது.
பட் நீங்க ஃபேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பேஷ் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபேஸ்க்கு போடலாம். எங்க பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்க மட்டும் போட்டீங்கனாலே போறோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோஸ்க்கு அரௌண்ட் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு சின்ன ஏரியால இருக்கும், சில பேருக்கு நெத்தி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஒரு வேற கலர்ல தெரியும் கம்பேர்ட் டு அதர் ஃபேஸ். அது எல்லாமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. சோ அதனால எங்க வந்து உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ ப்ராப்ளம் அங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes இது ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மாதிரி போட்டுட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க குளிக்கும் போது பிளீஸ் அதை வந்து நீங்க ரொம்ப ஸ்க்ரப் எல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜென்டிலா தான் ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து கை ஃபுல்லா தண்ணியை எடுத்துட்டு அதை முதல்ல பேட் பண்ணிருங்க. தண்ணி அந்த இதுக்கு மேல பேட் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் லூசன் ஆயிடும். லூசன் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து ஜென்டிலா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. அது ஸ்க்ரப் பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். சூப்பர் எஃபெக்டிவான ரெமெடி இது. இதை டெய்லி நீங்க போடக்கூடாது, வீக்லி ட்வைஸ் போடலாம் இல்ல வீக்லி ஒன்ஸ் போடுங்க, தாராளமா போறோம். பட் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்றது வந்து ஜென்டிலா இருக்கணும், பட் உங்களுக்கு டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகணும். பட் நீங்க அது பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் எனி ஸ்க்ரப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா அந்த இடம் வந்து ட்ரையா இருக்கும். எதர் நீங்க கழுத்துல பண்றீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், இல்ல எனி மாய்ஸ்சரைசர் ஷுட் பி ஃபைன். ஃபேஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஆயில் வந்து ஏன்னா எல்லா ஸ்கின்னுக்கும் ஆயில் செட் ஆகாது. சோ நீங்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அந்த இதை வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரான டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 2-3 weeks யூஸ் பண்ணீங்கனாலே சூப்பர் டிஃபரன்ஸ் தெரியும். சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் எஃபெக்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் இது, எஸ்பெஷலி ஃபார் ஹைப்பர் பிக்மெண்ட். இந்த பேக் வந்து எத்தனை வயசுக்கு மேல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபவ் 15 இயர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து 15 இயர்ஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணி நான் வந்து பாக்கல. சோ நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அபவ் 15 இயர்ஸ்னா நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். என்ஷூர் தட் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, ஒரு 10 minutes வந்து ஷுட் பி ஃபைன். அதுக்கப்புறம் நீங்க ஜென்டலா ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க நார்மலா வந்து நார்மல் வாட்டர், நீங்க ஹாட் வாட்டர் எல்லாம் போட வேண்டாம், நார்மல் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான், பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.